ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு இளம் சன்னியாசி காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார். என்ன பண்ணிட்டு இருக்கே, அதிக நாள் எந்த இடத்திலையும் தங்கறதில்லை பெரியவா, இப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், பிட்சையா எது கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவு நிறைய ஜபம் பண்றேன், சில இடங்கள்ல ஏதாவது பேச சொன்னா எனக்கு தெரிஞ்ச பகவத் விஷயங்களை சொல்வேன், அவ்வளவுதான். நல்லது நல்லது, அத்வைத பிரச்சாரம் பண்ணேன், ஆனா எனக்கு அத்வைதம் பத்தி என்ன தெரியும் பெரியவா, குரலில் தாபம். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை, நான் ஒரு கதை சொல்றேன், நீ போற கிராமத்துக்கெல்லாம் சொல்லு, பெரியவா சொல்றபடி செய்கிறேன். பெரியவா சொன்ன கதை, ஒரு ஊர்ல ராமசாமி ராமசாமி என்று ஒருத்தன் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் இருந்தான். ஆளை பார்த்தா நன்ன ஆஜான பகவா சாண்டோ மாதிரி இருப்பான். அதனால ஆத்துல எல்லோரும் அவனை, ஏண்டா இப்படி தின்னுட்டு தடியாட்டம் உட்கார்ந்து நன்னா சாப்பிட்றியே, ஏதாவது வேலை பார்த்து பிழைக்க வேண்டாமான்னு திட்ட ஆரம்பிச்சா. அவனுக்கு ரொம்ப ரோஷம் வந்தது, எங்கேயாவது வேலை கிடைக்குமா என்று தேடிட்டு இருந்தான். அந்த ஊர்ல ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்து டேரா போட்டது. அவன் அந்த சர்க்கஸ் மேனேஜர் கிட்டே போனான். சார் சார், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கெஞ்சினான். அந்த நேரம் சர்க்கஸில் ஒரு ஆதிவாசி ஒருத்தன் வித்தை காமிச்சென்றிருந்தான். என்ன வித்தைன்னா, அவன் இங்கிலீஷ் பேசுவான், ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுறான்ட்டு அதுக்குன்னே கூட்டம் வரும். அவன் கொஞ்ச நாள் முன்னால் செத்து போயிட்டான், அதனால் சர்க்கஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. ராமசாமி அந்த ஆதிவாசி மாதிரி ஆஜான பாகுவா நல்ல தாட்டியாக இருந்தானா, அதனால அந்த ஆதிவாசி ஆட்டம் நடிக்கிற வேலை கிடைச்சது. பழையபடி கூட்டம் வர ஆரம்பித்தது. சர்க்கஸ் மேனேஜர் ஒரு நாள் ராமசாமி கிட்ட, ஏன்பா இப்படி எத்தனை நாள் ஆதிவாசியா இங்கிலீஷ் பேசிட்டு நடிப்பே, சர்க்கஸ்ல மீதி வித்தை எல்லாம் இருக்கே, கயிறு மேல பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இதெல்லாம் கத்துக்கோ என்று கூறினார். கத்துண்டான். அன்னைக்கு ஆதிவாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மொத மொத ஜனங்கள் பார்க்கறச்சு கயிறு மேல இத்தனாம் பெரிய குச்சியை பேலன்ஸ் பண்ணிட்டு இவன் நடந்துட்டு இருக்கான். ஸோ கீழே பார்த்தா ஒரு புலி, கரணம் தப்பினா மரணம்னு யாரோ மைக்கில் பேசி இவனை உற்சாகப்படுத்திட்டு இருக்கா. கரணம் தப்பிடுமோ மரணம் தானோ, புலியை பார்த்தானோ இல்லையோ இவனோட கான்சன்ட்ரேஷன் போயிடுத்து, காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுத்து, ஜீவித்து தடியனாகவே இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் பேலன்ஸ் போச்சுன்னா புலியோட வாய்க்குள்ள என்ன போவோம், பயம் வந்தது. இல்லை அடுத்த கணம் தொபகட்டேருந்து பேலன்ஸ் தவறி நேர புலி மேலேயே போய் விழுந்தான். அவ்வளவு கிட்ட புலியை பார்த்ததும் சப்த நாடியும் ஒடுங்கி போயிடுச்சு. அந்த புலி மெதுவா இவன் கிட்டே வந்து, டேய் ராமசாமி பயப்படாதடா, நான் தான் கிருஷ்ணசாமி, உனக்கு ஆதிவாசி வேஷம் கொடுத்த மாதிரி எனக்கு புலி வேஷம் கொடுத்துருக்கான்னு புலிசாமி பேசினதும் ராமசாமியோட பயம் போயிடுத்து. இதுதான் அத்வைதம். எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற ஆத்மா ஸ்வரூபம் ஒண்ணுதான், வெளியிலே வேற வேற ரூபமும் தாங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ச ஏகன் தெரிஞ்சுக்கிட்டா சாந்தி தான். இதான் அத்வைதம். இந்த கதையை சொல்லு போறும் என்று கூறி ஆசீர்வதித்தார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.